அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹார்டோரி கார்ட்டூன் கதைகளை பார்த்து உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த தொடரை அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். இது முதல் பகுதி. என்ன பண்ணிட்டு இருக்கோரி? வாழ்க்கையில உருப்படியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வவால் மாதிரி தூங்கிக்கிட்டே யோசிக்கணுமா? சரி சரி, மேட்ருக்கு வர நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் படிச்ச. வாங்காம எப்படி படிப்பேன்? என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்காந்து படிக்கிறதா லைப்ரரி? டிங் டிங், அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணியை செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங். இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வால்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங். அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. போய் அவரை பார்த்தா கோவக்காரமா தெரியல. ஆமா ஆமா, போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. பழைய பேப்பர் படிச்சுட்டு தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாரு போல இருக்கு, நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதான் பண்றேன்னு நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியா இரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார், என்ன படிக்கீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கான். என்ன ஷின்சோ, இவ்வளவு உயரமா இருக்கா? மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடம் விட்டு மொட்டை தலையில தபாலா வசிப்பானுங்க. இது என்னோட டான், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்க படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அசைவ் ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா, சூப்பர். என்ன கொடுமை இது, டாகி எல்லாம் புக்க படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊருது. நீ எங்க போனாலும் விட மாட்டேன். நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி, இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பசங்க சொன்ன நம்பனோரி, வந்தாலே கலட்ட பண்றாங்க. இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? எங்க அந்த சின்ன பையன், எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல, திரும்ப வரட்டும். ஐயா, காமிக் புக், எனக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ஆனா இந்த ரவுடி உள்ள போட்டு அடிச்சுட்டான்னா. அட, என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவரு அந்த பொண்ணு அடிச்சுட்டாரு. அட, என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா? இங்க என்ன நடக்குது? இனி வேற வழியில மிச்சம் இருக்கிறது நாம ஒருத்தர் தான். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு யாராவது கடைக்கு வரட்டும்.
கட்டுரி கலக்கிட்டப்போ இந்த ஐடியாவை முதலே பண்ணிருக்கலாம். ஆஹா, பார்க்கவே நல்லா இருக்கேன். பேப்பர் எல்லாம் திங்காத, இது அப்படியே சாப்பிடலாமே. சிசுமாரு, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, எதை பார்த்தாலும் திங்க ஆரம்பிச்சிட்ட. ஏ, நான் புல் புக்கே படிச்சிட்டேன். வெரி குட் கேனச்சி. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. வெரி குட், வெரி குட். ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஆஹா, ஏ பிக்கி பேங்க்ல எவ்வளவு காசு! இந்த காசுக்கு ஏதாவது வாங்கிட வேண்டியதா? கெனச்சி, அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நில்லு கெனச்சி, என்னது இந்த கடைக்குள்ள போறான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, ரொம்ப கஷ்டம். இந்த காலத்து பசங்க என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுப்பா. டிங் டிங், அடடா, நட்பு என்றால் இதல்லவோ நட்பு. டிங் டிங், ஆண்மை என்னும் வார்த்தை கேட்ட தோட்டம் இது. டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இருப்பா, வரேன். அதுக்குள்ள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன், கிளம்பலாமா? சிஷிமாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் நீ தான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். என்னது? அம்மா சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, புரியுதா? ஜாக்கிரதை, நாங்க போயிட்டு வரோம். சிஷிமாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது இல்ல. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட வேண்டியதுதான். கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். என்ன பண்ற பாரு, என்ன பண்றது? இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாத. எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா, எங்க இருக்கேன்? சிசிமாரு, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி, நான் உன்ன பாராட்டுறேன். பேப்பர்ல எல்லாம் உன் போட்டோ வந்திருக்கு. நல்ல வேலை பண்ண சிசிமாரு. வெரி குட் சிசிமாரு, என் பேரை காப்பாத்திட்ட, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போட்டும் போட்டும், ரொம்ப புகழ்றீங்களா, எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சிசிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன், ஊர்ல எனக்கு நீ தான் ஸ்டார். எனக்கு வேற வழியே இல்ல. நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு யுமிக்காவ பாசகிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளி வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தா. காப்பாத்துங்க, யாராவது என் மீனை காப்பாத்துங்க. எனக்கு வேலை வந்துருச்சு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்தேன். ஆட்டைய போட ஓடி போயிட்டு அடிய வாங்கணும். நான் படுத்து கிடக்குறேன். இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப எனக்கு சந்தேகமா தான் இருக்கு.
பர்சனாலிட்டி போயிடுச்சு, ஒரு போலீஸ் மேலேயே கைய வச்சுட்டேன். அந்த திருட என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு, நான் உன்ன சும்மா விட மாட்டேன். கோபப்படாதீங்க ஆபீசர், அவசரப்பட்டுட்டேன். இந்த ஊர்ல திருடன தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த சிசிமாரு தான். அவன நான் பழி வாங்கியே தேறணும், விட மாட்டேன். குண்டா பாத்திய சிசிமாரு எல்லாரும் ஒன்னையே பாக்குறாங்க. சிசிமாரு, இந்த பணத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா மறுபடியும் உன் பேர் நியூஸ் பேப்பர்ல வரும். நான் ரெடியா இருக்கேன். அதோட நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கீழே இருந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சார் சிசிமாருன்னு வரும். ஒரு வழியை எடுத்துட்டு போல இருக்கு. பின்னா விடுவனா? ஏ குண்டா சிக்கிட்டே, சாரி. இவங்க திருடங்க சார், நல்லவங்க இல்ல, நம்பாதீங்க. புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த படத்தை கீழ இருந்து ஆபீசர், இவங்க போய் சொல்றாங்க ஆபீசர், இவங்க திருடுனீங்க ஆபீசர். டிங்டிங், இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டான். வந்து பேரே அடுத்த ஆபீசர். எங்க ஓடுறியோ? டிங் 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 டிங். விட்டுவனா நானே? நீ ரொம்ப மோசமானவன். கொக்கியோவை பயன்படுத்தி கெனிச்சி சிசிமாரு ரெண்டு பேரும் திருடங்கன்னு நிரூபிக்க பாக்குறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னதே கேமுமாக்கி, எப்பயாவது தான் தப்பு பண்ணுவான், எப்பவும் பண்ணுவான்னு எப்படி சொல்லலாம் நீ? அப்படியா கேமுமாக்கி? அப்பனா இது என்னது? சொல்லு சொல்லு. இது என்னோட வேலை தானா? ஏன் இப்படி பண்ண? வருது. இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்னியோ? டிங் டிங். அவனை சிலைய நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். என்னைய தள்ளி விட்டுட்டு ஓடி வரியா உன்ன? சார் சார் சார், விட்டுருக்க சார், தெரியாம எடுத்துட்டு சார், பாதி பணம் குடுத்துறேன் சார். சூப்பர் வேலை பாத்தீங்கன்னா, தப்பு நடக்கும் போது தட்டி கேக்குறவன் தான் உண்மையான நிஞ்சா. சூப்பரா சொன்னீங்க. அட்டோரிய கலக்குற. டிங் டிங். அண்ணா, செலையா நிக்க வைக்கிற டெக்னிக்க சொல்லி கொடுங்க அண்ணா. இல்ல ஷின்சோ, உன்னால அதை கத்துக்க முடியாது. கத்துக்க முடியாதுன்னா என்ன? என்ன ஒரு நிஞ்சா இல்லன்னு சொல்றீங்களா? வயசு இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன? உனக்கு இதை கத்துக்க வயசு இருக்கு ஷின்சோ. ஆஹா, தேவதியவே நீ மிஞ்சிட்ட, எவ்வளவு அழகு. இன்னைக்கு உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா இருக்க யுமிகோ. வாங்க தேவதையே, போகலாம்.
ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்மளால முடியாத சென்சுவா ட்ரை பண்ணி பாக்கலாம். இத மட்டும் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன்னா அப்புறம் அத்தடி என்ன வாய் தந்து பாப்பாரு. இந்த டெக்னிக் இவங்க மேல ட்ரை பண்ண வேண்டியதுதான். நிஞ்சா டெக்னிக் சுப்பு கிட்ட போச்சா என்னாச்சு? ஒர்க் அவுட் ஆகலையா? அங்க பாரு என்னாச்சு. நாய்க்குட்டி சில மாதிரி நிக்குது பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3
என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நெஞ்சா தட்டி கொஞ்சம் வக்கட்ட ஆகுது. ஆமா கொஞ்சமா ஆகுது. பாத்தியாட்டியோ இந்த ஈகா நெஞ்சாவல சின்ன டெக்னிக்க கூட பண்ண முடியல. என்ன அவசரப்பட்டு வாய் விடாத சின்சோ, பின்னால நீ மாட்டிக்குவ சொல்லிட்ட. அதோ பாரு கெனிச்சி வரா, உன்னோட நிஞ்சா டெக்னிக் அவன் மேல யூஸ் பண்ண பாக்கலாம். கெனிச்சி மேலயா தெரிய மாட்டே, நிஞ்சா டெக்னிக் தெரிய மாறி மாறி ஒர்க் அவுட் ஆயிருச்சு, ஒர்க் அவுட் ஆயிருச்சு, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு, சூப்பர். சைக்கிள் கீழே விழுகிறதுக்குள்ள போய் காப்பாத்தலாம் வா. ஐயோ சந்தோஷமா இமிட்ட, எங்கயாவது கீழே விழுப்புற, அதுக்கப்புறம் அவன் கூட வண்டியில போகவே மாட்டேன். என்ன பண்ணா கெஞ்சி நார்மலா மாறுவான்? என்கிட்ட போய் கேக்குறியா செஞ்சு? எனக்கு என்ன தெரியும்? என்ன ஏதோ சத்தம் கேக்குது. டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யூமிக்கோ கேளுச்சு, நான் காப்பாத்திய தீரணும். நிஞ்சா ஸ்குரில் டெக்னிக், டிங் 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 டிங். டிங் டிங் தெலியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். உனக்காகதான் எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்காக இந்த ரைஸ் டம்ளிங்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். யாரா இருந்தாலும் சரி, தண்டனையை அனுபவிச்சே தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங் கெமுவாக்கி தப்புக்கு கெனிச்சு திட்டு வாங்கினான். டிங் டிங் எப்படியும் கொஞ்ச நேரத்துல யூமிகா வந்துருவா. கெமுமாக்கி உன் ஃப்ரெண்ட் தானே? கெனிச்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன்டி. ஆமா கெனிச்சி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், ஆனா எல்லா நேரத்திலயும் அவனுக்கு ஹெல்ப் பண்றது நீதானே? கெனிச்சி ஓ ஃப்ரெண்ட் கெமுமாக்கி வந்திருக்கா பாரு. அடடே, இந்த கப்ல தான் நமக்கு டீ தர போறாங்களா? இந்த கப்பு கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. ஐயோ உடைஞ்சிட்டீங்களா? ஐயோ உடைஞ்சிருச்சே, இப்ப என்ன பண்றது? ஆன்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க?
இதை எப்படியாவது நாம சரி பண்ணணும். கியோ பாஸ், இப்ப என்ன பண்றது? ஐடியா, நம்ம எங்க இருக்கணும் பாருக்கியோ, அத வச்சு நாம ஓட்டிடலாம் சீக்கிரம். பாஸ், கம்மி எடுத்துட்டேன். நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எப்படியாவது இதை ஓட்டிடலாம். எங்க காணோம்? ஓகே, ஓட்டிக்கிச்சு. ஹே யூமிகோ, வந்துட்டியா? உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா, கலக்குறப்போ. ஆஹா, அதுலயா பண்றாங்க? மாட்ட போற, உடைய போகுது. எனக்கு தெரிய பத்தி பெருமையா பேசிருக்காங்க. ரொம்ப சீன் போடுறானே. அது மட்டும் இல்ல ஆண்டி, உங்க கையில இருக்கிற பவுல் கூட ரொம்ப அழகா இருக்கு. அந்த டிசைன் இன்னும் அற்புதமா இருக்கு. ஓ, இந்த டிசைன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப நீயே ஃபர்ஸ்ட் குடி. இல்ல, முதல்ல நான் தான் குடிச்சேன். ஏச்சி, இது முதல்ல எனக்கு தான கொடுத்தாங்க, நீ எதுக்கு இத எடுக்கற? குட. ஏச்சி, நம்மளால மாட்டிக்கிட்டான். அவன் மூஞ்ச பாத்தியா? தப்பு உடஞ்ச உடனே அவன் மூஞ்சில உள்ள பயத்தை பாக்கணுமே. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கனு தெரியுமா கிருச்சி? எதுக்காக அதை போட்டு உடச்ச? நான் உன்னை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். தயவு செஞ்சு அழாத கேனச்சி, அழறதுனால நடந்தது எதுவும் மாறாதுல்ல. நான் சொல்றத கேளு, அழுகைய நிறுத்து முதல்ல. என்ன இது, என்னால நம்பவே முடியலையே. இந்த பவுல்ல ஏற்கனவே கம்மு தடவன மாதிரி இருக்கே. டிங் டிங், யாரோ ஏற்கனவே இந்த பவுல உடைச்சு அதுக்கப்புறம் கம்ம போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால்தான் இத தொட்ட உடனே இது ரெண்டா உடஞ்சு போயிருக்கு. அம்மா, நீ தான் உடைச்ச நினைச்சு உன திட்டி இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீ பொய் சொல்லிருப்ப? யாரது? நான் நரகலோகத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு அந்த பவுல உடைச்சது நீ தானே? மரியாதையா கெனிச்சு வீட்டுக்கு போய் உண்மைய சொல்லிட்டு வா. இல்ல இல்ல, அத நாங்க உடைக்கல. நம்ப என்கிட்டயே போய் சொல்றியா? உன்ன என்ன பண்ண போறேன் பாரு. என்ன போயிடுச்சாக்கியோ? எனக்கு தெரிஞ்ச அது பேயோட குரல் மாதிரி தெரியல. யாரோ நிஞ்சா டெக்னிக்க யூஸ் பண்ணி வாய்ஸ் மாத்தி பேசிருக்காங்க. கியோ, யார் இது? வெளியில வா. நினைச்ச நீ தானா அது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்கிட்டயே விளையாடுறியா? இன்னைக்கு உண்மைய வெளியில கொண்டு வராம நான் உன்னை விட போறதுல கெமமாக்கி. எங்க ஓடுற கெமமாக்கி? நில்லு, மரியாதையா நில்லு கெமமாக்கி. இது தால உன்னைய அடிக்கிறேன் பார். டிங் 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 டிங், உன்னை விட மாட்டேன். டிங் டிங் டிங், எங்க திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்? டிங் டிங் டிங், நாம இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம், அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. கியோ, டிங் டிங், என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? டிங் டிங், இன்னைக்கு உங்களுக்கு சங்குதாண்டி. இதுக்கும் அடங்கலனா இந்த புடி. இந்த அடிக்கு நீ வெள்ள வந்தே ஆகணும். அத நான் தான் பண்ண, என்ன மன்னிச்சு விட்டு. அட்டோரி, அப்போ அன்னைக்கு அந்த கப்ப உடைச்சது நீதான கிமமாக்கி? நான் கெனிச்சுதான் உடைச்சான்னு நினைச்சு அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரி ஆண்டி, அந்த கப்ப நான் தான் உடைச்சேன், நீங்க திட்ட போறீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் சொல்லலி.
இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எதுவும் உடையாம நான் பாத்துப்பேன். டிங் டிங். கியோவுக்கும் பாசம் இருக்கு. டிங் டிங். ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதுவும் உங்க கூட இருந்த நிமிஷத்துல மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம், கதவை திறங்க. அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறாரு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, கதவை திறங்க. அய்யோ, வெம்மடியா தூங்க விடுங்கப்பா. என்னது இது? இங்கதான் பால் இருக்கும், குடிக்கிட்டு கிளம்புற வழிய பாரு. சிஷிமாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு பயம் இருக்கு, காப்பாத்து காப்பாத்து. சிஷிமாரு, இந்த பூனைக்குட்டி எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியாம இருக்காதே? நீ ஒரு டாக் இல்ல? அய்யோ, அந்த பூனைக்குட்டி என்னது இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு டாகி, இது ஒரு கேட், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? அப்படின்னா இவ்ளோ அழகான பூனைக்குட்டிய யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? இது நம்ம வீட்டு வாசல்ல எனக்கு கிடைச்சது. யாரோ இந்த பூனைக்குட்டி இதுக்குள்ள வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு, இத போய் யாரு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு புரியலையே. யார் அப்படி செஞ்சிருப்பாங்க? ஓய் கியோ, கீழ இறங்கி வா. உங்களுக்கு மட்டும்தான் மறைக்க தெரியுமா? எனக்கு கூட மறைக்க தெரியும், நான் ரவுடி. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கியோ. அந்த குட்டி பனைய பத்தி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கையில பூனைக்குட்டி வச்சுட்டு காலையிலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க. நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பூனைக்குட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன போலீஸ் நீங்க? இல்ல இல்ல, அதாவது இபிகோ செக்ஷன். நாம பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோன்னு எனக்கு தோணுது. தெரியுமான்னு பாக்கலாம். நிஞ்சா டெக்னிக் மூலமா முதல்ல ஊர்ல இருக்கிற பூனைங்க கிட்ட பேசுறேன். பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வாங்க. பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வரணும். சீக்கிரம் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்களா. என்னப்பா அது, இத்தனை பூனைங்களா? இந்த அழகான பூனைக்குட்டி எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க. தொலைஞ்சு போன இந்த சின்ன பூனைக்குட்டி யாரோடதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பிளீஸ். அப்பனா இந்த பூனைக்குட்டி வேற ஊர்ல இருந்துதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றது ஹட்டோரி? அவசரப்படாத, முதல்ல என்ன யோசிக்க விடுறியா நீ? பூனைக்குட்டி கொண்டு போகாதனால என் பொண்டாட்டி பூரி கட்டையில அடிச்சிட்டா.
என் பொண்ணுக்குட்டி இங்கதான் இருக்கா? வா வா வா, வந்துரு. சரி, வாய பத்து பயப்படாதே, வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த பொண்ணுக்குட்டிக்கு கியோவை விட்டு போக மனசுல நினைக்கிற. அதுவும் கரெக்ட் தான். ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பொண்ணுக்குட்டி சொல்லுது பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அட்டோரி. அந்த பூனைக்குட்டி அவருதாச்சே, நம்ம குடுத்துதானே ஆகணும். குடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி, நமக்கு இல்லன்னா எனக்கு இந்த பூனைக்குட்டி பார்த்தாலே ஆகல. முதல்ல என் மூஞ்சில முழிக்காம போயிடு சொல்லு குண்டா. எப்பா கோவப்படாத, நீ ரொம்ப வெள்ளைய அசிங்கமா இருக்க, அதனால இங்க வராத குண்டா. உன்னை என் வாழ்க்கையில பாத்துடவே கூடாது. யாரு மேல எல்லாம் பாச வைக்கிறனோ அவங்க எல்லாம் போயிடுறாங்க. கியோவுக்கு கூட மைக்க விட்டு இருக்க இஷ்டமே இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான். டிங் டிங். கெனிச்சியின் ஸ்கேட்டிங் அட்டகாசங்கள். டிங் டிங். கெனிச்சி நான் எங்க இருக்க, என்ன வந்து பொடி பார்க்கலாம்? இங்க வா, இங்க வா. யுமிகோ, நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்ட. நீ இப்ப தப்ப முடியாது. இங்க தானே இருந்தா, அதுக்குள்ள யுமிகோ எங்க போயிட்டா? யுமிகோ கண்ணாமூச்சி விளையாடுனா உன்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லிருவாங்க. நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாடலாமா? வரியா? இன்ட்ரெஸ்டிங்கான கேமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இதோ இந்த ஸ்கேட்டிங். ஆனா எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுனா ரொம்ப பயம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உனக்கு சொல்லி தர நான் இருக்கேன் யுமிகோ. நிஜமாவா? யுமிகோக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுப்பதே இந்த கெமுமாக்கிக்கு ஒரே லட்சியம். கேக்க சந்தோஷமா இருக்கு. நீ புத்திசாலி யுமிகோ, நீ ரெண்டே நாள்ல கத்துக்க போற பாரு. என்கிட்ட ஐஸ்லாண்டுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு, போலாமா? கெனிச்சி அந்த பக்கம் வந்துடாத, மரத்துல இருந்து வண்டு வாயில வந்துடும் போது. யுமிகோ போகாத, இது கெமுமாக்கி இருக்கானே. யுமிகோ, முதல்ல நான் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.